அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை உள்ளன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாய் இருக்க இறை வார்த்தையினுடைய ஒளியிலே வாழ்வை செலுத்த உங்களை வரவேற்கின்றோம். பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமடலிலே 6 அத்தியாயத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் வாசிக்க கருத்தோடு கேட்போம். மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனதோடு வேலை செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். அடிமைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல் இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் முழு மனத்தோடும் கீழ்ப்படியுங்கள். மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்பவர்களாய் இராமல் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். மனிதருக்காக அஞ்சி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனத்தோடு வேலை செய்கள். அடிமையாயினும் உரிமை குடிமகனாயினும் நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மை பெறுவர். இது உங்களுக்கு தெரியும் அஞ்சோ? தலைவர்களே, நீங்களும் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள். அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிடுங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தலைவர் விண்ணுலகில் உண்டு என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 145. ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை நாமும் சொல்வோம். திருப்பாடல் 145. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். 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 ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கே நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 13 பிரிவு, பிரிவு 13 வாக்குகள் 22-30 முடிய.
அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டு எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்களது வீதிகளிலே கற்பித்தீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவருமே என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்லுவார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபுவும் இறைவாக்கினர் யாவருமே இரையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியிலே அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய 6வது அத்தியாயத்தை இன்றைக்கு இறை வாசகமாக நாம் வாசிக்க பார்த்தோம். இரண்டு காரியங்கள் அதிலே சொல்ல நாம் சிந்திப்பதற்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை எப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மனிதர்களுக்கு உகந்தவராகலாம் என்று கண்முன் மட்டும் உழைப்பவர்களாய் இராமல் கிறிஸ்துவின் ஊழியர்கள் என கடவுளுடைய திருவுளத்தை நெஞ்சார நிறைவேற்றுங்கள். மனிதருக்கு செய்வது போலன்றி கடவுளுக்கே செய்வது போல உற்சாகத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று கூறுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். மனிதர்கள் பார்ப்பார்கள், மனிதர்கள் பெருமையாய் பேசுவார்கள், மனிதர்களிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் என்று எவர் ஒருவர் பணியாற்றுகின்றாரோ அவருடைய பணி உண்மையிலேயே கடவுளுடைய பார்வையிலே பெரிதாய் இருக்காது. ஏனென்றால் பாராட்டு பெருமை அல்லது பண பலம் கூடும் என்கின்ற இத்தகைய ஒரு சிந்தனையோடு செயலாற்றும் போது அந்த செயல்பாடு உண்மையிலேயே ஆற்றலோடு அறிவோடு இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் கடவுள் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார், அவரே எனக்கு ஆற்றலையும் திறனையும் அறிவையும் ஆவியின் வரங்களையும் கொடுத்தவர், எனவே அவருக்கு மட்டுமே நான் அஞ்சி அவருக்கு பணிவிடை செய்வது போல நான் செய்வேன் என்று எவர் ஒருவர் ஆற்றுகின்றாரோ அவர் உண்மையிலேயே திறமையாய் செயலாற்றுவார். அதற்குரிய கைமாறை ஆண்டவரிடமிருந்தே அவர் பெற்றுக்கொள்ளுவார் என்பதுதான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லித்தருகின்ற உன்னத பாடமாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் மனிதர்கள் இன்று பாராட்டலாம், இன்று புகழ்ந்து பேசலாம், இன்று கைதட்டி வரவேற்கலாம், ஆனால் அதே மனிதர்கள் நாளை மனம் மாறமாட்டார்கள், தவறாக பேச மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. மனித மனமோ குரங்கு போன்றதுதான், தாவிக்கொண்டே இருக்கக்கூடிய குரங்கு போன்றதுதான். எனவே அவர்கள் பாராட்ட, அவர்கள் வாழ்த்த, அவர்கள் கைதட்ட நாம் ஆற்றலோடு செயல்பட்டோம் என்று சொன்னால் அது உண்மையிலேயே மிகுந்த பலனை பெற்றுத்தராது. மாறாக அழைத்தவர், அற்புதமாய் ஆசீர்வதித்தவர், தன் ஆவியை நம் எல்லாருக்குமாய் கொடுத்தவர் என்றும் நம்மை உற்று நோக்கிக் கொண்டே இருக்கின்றார். அவரே தன் ஆவியை நம் எல்லாருக்கும் கொடையாக கொடுத்தார். எனவே நான் எது செய்தாலும், சிறிய பணியோ பெரிய பணியோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அவர் என்னை பார்த்து
நன்று நன்று நம்பிக்கைக்குரிய ஊழியனே என்று சொன்னால் அது போதுமானது என்கின்ற அந்த மனநிலையோடு அவருக்கு பணிவிடை செய்வது போல நாம் செய்வோமேயானால் நிச்சயமாக ஆண்டவருடைய கைமாறு நமக்கு நிறைவாக உண்டு என்பதைத்தான் ஆணித்தரமாய் பவுலடிகளார் சொல்லித் தருகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற மற்றொரு செயல்பாடு மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு தலைவர் வானகத்திலே இருக்கின்றார் என்பதுவும் அவர் முகத்தாட்சணியம் பார்ப்பதில்லை என்பதுவும் நீங்கள் அறியாதது அன்று என்று கூறுகின்றார். பாரபட்சம், வேறுபாடு, வித்தியாசம் இந்த உலகம் காட்டுகின்ற ஒரு போக்கு. ஆனால் படைத்தவரோ, நம்மை அழைத்தவரோ, நம்மை அபிஷேகம் செய்தவரோ முகத்தாட்சணியம் பார்ப்பது இல்லை, வேறுபாடு வித்தியாசம் காட்டுவது இல்லை என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மையாயிருக்கின்றது. சீடர்கள் அத்தனை பேரும் வேறு வேறுபட்டவர்களாயிருந்தாலும் அவர் அவர்களுக்கு தேவையான ஆசீரை கொடுத்து மிக அற்புதமாக உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் பணித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். வேறுபாடுகளையும் கடந்து நிற்கின்ற ஒரு ஒன்றுபட்ட மனநிலையே இயேசுவினுடைய பார்வையில் இருந்தது என்பதை நாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அத்தகைய பார்வையே இன்றைக்கு நமக்கும் அவசியமானது என்பதை நாமும் உணர்ந்து அத்தகைய நல்ல மேலான அருளை இந்த நாளிலே நாம் கேட்டு ஜெபிக்க விழைவோம், இறையருள் பெற்றுக்கொள்ள முற்படுவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் நேயர் பெருமக்களே. கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.